ஒரு பிறந்தநாள் கேக்க கொடுத்து தன்னுடைய நண்பருக்கு வித்தியாசமா ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சாரு ஒரு நண்பர். காரைக்கால் ஐயங்கார்ஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி நிறுவனங்களின் மேனேஜிங் டைரக்டர் ராகேஷ் அவர்கள்ட்ட இப்படி தன்னுடைய ஆசைய சொல்லியிருக்கிறாரு நண்பர். சர்ப்ரைஸ் தானே, அதுக்கு என்ன கண்டிப்பா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி செய்யப்பட்ட கேக் தான் இந்த வித்தியாசமான கேக். கேக் விலைய நீங்க கேக்கலையே 12,000 ரூபாய். நண்பருக்கு ஆச்சரியம், என்னது 12,000 ரூபாயா? அப்படின்னா கேக்கோட வெயிட்டும் 12 கிலோ இருக்குமோ? இந்த கேக்கை நம்ம காரைக்கால் ஐயங்கார்ஸ்லேருந்து ஃப்ரெண்டோட வீட்டுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது? இப்படியெல்லாம் நண்பருக்கு குழப்பம். ஆனால் பாருங்கள், கேக்கு வெறும் 1 கிலோ தான். இப்பையும் நண்பருக்கு குழப்பம், என்னங்க இது 12,000 ரூபான்னு சொன்னீங்க, 1 கிலோ தான் இருக்குது, அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஒன்றும் இல்லை, நீங்கள் நண்பர்கிட்ட கொடுங்க. கேக்கு வெட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஹாப்பி பர்த்டேன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதை பிடிச்சி இழுக்க சொல்லுங்கள், அப்போ அவர் கண்டிப்பாக சர்ப்ரைஸ் ஆவாருன்னு சொல்லி கேக்கை கொடுத்துட்டாங்க. அதே மாதிரியே நண்பர் கேக்கை வெட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஹாப்பி பர்த்டேவை பிடிச்சி இழுக்கிறாரு 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 இழுக்க 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 அவ்வளவும் பணம், 11,000 ரூபாய்க்கான பண மாலை. நண்பர் ரொம்ப 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 ஹாப்பியா சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு. கேக்கு கொடுத்த நண்பருக்கு அதை விட மகிழ்ச்சி, ஏன்னா 12,000 ரூபாயா இந்த கேக்கு அப்படின்னு அது வரைக்கும் அவருக்கு இருந்திருக்கும் அதிர்ச்சி, 11,000 ரூபாய் தன்னுடைய நண்பருக்கே அன்பளிப்பா வந்துடுச்சே அப்படின்ற மகிழ்ச்சி. பண மழையில நனைந்த நண்பருக்கும் அதை அன்பளிப்பா கொடுத்த நண்பருக்கும் குடும்பத்தினர் எல்லோருக்கும் காரைக்கால் ஐயங்கார்ஸ் தந்த சர்ப்ரைஸ்.